சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு வாங்கும் கனவு கனவாக இல்லாமல் நினைவாக ஆக வேண்டும் என்றால் ஒரு சில எளிய முறைகளை நாம் செய்து பார்க்கலாம். அது என்ன என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடு மாதிரியான ஒரு அமைப்பு, உங்கள் குழந்தைகளிடம் ஒரு வீடு செய்து தாருங்கள் அப்படின்னு கேட்டால் அட்டையில் அழகாக வீடு செய்து அழகாக அதற்கு வர்ணம் தீட்டி கொடுப்பார்கள். அது வீடு போல் காட்சி அளிக்கும். அந்த வீட்டை நீங்கள் ஒரு உயரமான இடத்தில் வைத்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி வீட்டில் வரைய முடியாதவர்கள், செய்ய முடியாதவர்கள் கடைகளில் பிளாஸ்டிக் ஒரு பொருள் வாங்கலாம். வீடு போன்ற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வட மேற்கு மூலை அல்லது தென் மேற்கு மூலையில் வைத்து தினம் தினம் இதுபோல் வீடு நமக்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டே வந்தாலும் அதுபோல் வீடு உங்களுக்கு சீக்கிரமே வாங்கும் அளவிற்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். அது நாம் எண்ணங்கள் தோன்றும் விதம் நாளடைவில் அதுவே பலிதமாக கூடும். நாம் நினைக்கின்ற எண்ணம் நாளடைவில் பலிதமாக கூடும். அந்த எண்ணம் தீர்க்கமாக இருக்க வேண்டும். அதுவும் அந்த வீடு வைத்து அதில் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகக்கடவுளை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், மிக மிக அருமையாக இருக்கும். அடுத்ததாக, இந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாங்கவே முடியாமல் போனால் என்ன செய்வது அப்படின்னா, அந்த செவ்வாய்க்கிழமை காலங்கள் தான் நாம் சொல்லணும். மங்களகாரகன், அது மகத்தான காரகன் அப்படின்னு சொல்லலாம். அவர் பொருளை ஈட்டு கொடுப்பவர். பல பிரச்சனைகளை தள்ளிவிட்டு சுபமான செயல்களை அந்த நாள்களில் செய்யக்கூடியவர். ஆகையினால் எவ்வளவு தடங்கல்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் வேண்டுமென்றால் இந்த வீடு போன்ற அமைப்பை அடிக்கடி நீங்கள் பார்த்து வரலாம். இதனை செய்து பாருங்கள். அடுத்ததாக, ஒரு மஞ்சள் பையில் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து அதை ஒரு மூட்டையாக சுற்றி நீங்கள் வடமேற்கு மூலையில் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு சுபமான காலங்கள் கிடைக்கும். அதனை 3 மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து மாற்றிவிட்டு வேறு வைக்கலாம். 90 நாட்கள் அந்த மாதிரி வடமேற்கு மூலையில் அரிசி மூட்டை, அதாவது சிறிய மூட்டையாக மஞ்சள் துணியில் நீங்கள் வைத்தால் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியும் செய்து பாருங்கள். அடுத்ததாக, அந்த அரிசி நன்றாக இருந்தால் பறவைகளுக்கு கொடுக்கலாம். நன்றாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுவிடலாம். வண்டுகள் அந்த மாதிரி நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய கெட்ட சக்திகள் இருப்பதாக உணரலாம். அதை நீங்கள் பறவைகளுக்கு கொடுக்காமல் வேறு இடங்களில் போட்டுவிடலாம், கால்படாத இடங்களில் போட்டுவிடலாம். இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.